வணக்கம் மக்களே. நேற்றைய தினம் முழுக்கவே சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியானது மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருந்துச்சு. இந்திய சினிமா திரையுலகத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னும் தலைவர் அப்படின்னும் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டில் வெளியான அந்த ஒரு சோக செய்தியானது சினிமா திரையுலகத்தினர் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்திச்சு. தமிழ் சினிமாவுடைய உச்சகட்ட நடிகராக வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரபல முன்னணி நடிகர் தான் தனுஷ் அவர்கள். சமீப காலமாகவே இவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. விமர்சன ரீதியாக நல்ல பாராட்டுகளையும் பெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த சில காலங்களுக்கு முன்னால் வெளியான அசுரன் திரைப்படமாகட்டும் கர்ணன் திரைப்படமாகட்டும் இப்படி பல திரைப்படங்கள் இவருடைய நடிப்பில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதற்கு முன்னதாகவே பார்த்தோம் அப்படின்னா, வெற்றிமாறனவர்களுடைய இயக்கத்தில் வடசென்னை என்கிற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். தொடர்ந்து இவருடைய திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பால்விட்டிலையும் கால் தடம் பதிச்சிருக்காரு. தொடர்ந்து ஹாலிவுட் சினிமாவிலையும் கால் தடம் பதிச்சிருக்காரு. தமிழ் சினிமாக்களில் முன்னணி நடிகராக வலம் வந்துகிட்டு இருந்த தனுஷ் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தனுஷ் அவர்களுடைய ஆரம்ப கால திரைப்படமான காதல் கொண்டேன் திரைப்படத்தின் போது இவங்களுக்கும் தனுஷ் அவர்களுடைய மகளான ஐஸ்வர்யாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட நட்பானது நாளடைவில் காதலாக மாறி இருவரும் பெற்றோர் சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் வாழ்ந்து முடித்த நிலையில் இவங்க இருவரும் விவாகரத்து அறிவிச்சிருப்பது இன்றைக்கி சினிமா திரையுலகத்தினர் மத்தியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தனுஷ் அவர்களுடைய ஆரம்பகட்ட தோழியாக இருந்து பின்னால் காதலியாக மாறி அதற்கப்புறமாக இப்போ இருவரும் கணவன் மனைவிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தினுடைய சிறந்த நட்சத்திர ஜோடியாகவும் வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா தனுஷ் அவர்களும் தமிழ் சினிமா திரையுலகத்தில் ஒரு சிறந்த இயக்குநராகவும் கதை திரைக்கதை ஆசிரியராகவும் வலம் வந்தார். ஒரு சில திரைப்படங்களை இயக்கி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்காரு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, சமீப காலமாகவே நடிகர் தனுஷ் அவர்கள் பற்றிய ஒரு சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. என்னதான் இவருடைய திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றாலும் கூட, இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த ஒரு சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் மிகவும் சர்ச்சையை கலப்பிச்சு. பாடகி சுச்சி அவர்கள் சுச்சி லீக்ஸ் அப்படிங்கிற பேரில் முன்னணி நடிகர் நடிகைகளுடைய அந்தரங்க புகைப்படங்களை வெளிவிட்டாங்க. அதில் தனுஷ் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர் தனுஷ், இசையமைப்பாளர் அனிருத் இவர்களுடன் இணைந்து தமிழ் சினிமா நடிகைகளான அமலாபால் மற்றும் விஜய் டிவி தொகுப்பாளினியான திவ்யதர்ஷினி என்கிற டிடி இவங்க எல்லோருமே ஒரே அறையில் இருந்து கூத்தடித்ததாக தகவல்கள் வீடியோ ஆதாரத்தோடு வெளியாச்சு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு பல எதிர்வலைகள் தமிழ்நாட்டிலிருந்து எழ ஆரம்பிச்சது. சினிமா திரையுலகத்திலிருந்து பலரும் சர்ச்சையான கருத்துக்களை பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் தனுஷ் அவர்கள் மேலே இருந்த அந்த ஒரு நம்பிக்கையால் இந்த தகவல்கள் தவிடுபடியாகி போச்சு. தொடர்ந்து ரசிகர்கள் தனுஷுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த ஒரு சூழலில் தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யா அவர்களை விவாகரத்து செய்வதாக அறிவிச்சிருக்க தகவலானது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து இருவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் ஒரே செய்தியை தான் தெரிவிச்சிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நண்பர்களாக இருந்தோம், அதற்கப்புறமா தம்பதிகளாக மாறினோம், நல்ல பெற்றோர்களாகவும் இருந்தோம். நமக்கு இந்த ஒரு சூழலில் இருவரும் தனித்தனியாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிய முடிவெடுத்ததாக தகவல்கள் சொல்லப்படுது. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் யாத்ரா 15 வயது, இளைய மகன் லிங்கா 11 வயது. இந்த இரு குழந்தைகளுடைய நிலைமையை பற்றி தான் இன்றைக்கி ரசிகர்கள் பலரும் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் தகராறுகள் இருந்தாலும் நாளைக்கு இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்தினர் தரப்பில் மிகப்பெரிய கேள்விக்குறியானது தனுஷ் அவர்கள்கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, தனுஷ் அவர்களுடைய இரண்டு மகன்களுமே தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா தம்பதியினர்கிட்ட தயவு செஞ்சு எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க அப்படின்னு கேட்டதாக ஒரு சில தகவல்கள் குடும்ப வட்டாரத்திலிருந்து வெளியாகி இருக்கு. நீங்கள் இருவரும் போய்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வேறு யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் குடும்ப வட்டாரத்திலிருந்து வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து நடிகர் தனுஷ் அவர்கள் போயஸ் கார்டனில் ஒரு புதிய வீடு ஒன்று வாங்கினதாகவும் அதனால் நிறைய கடன் பட்டதாகவும் அந்த கடன் அடிப்பதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் துளி கூட உதவி செய்யலை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் மன அழுத்தம் ஏற்பட்டு தனுஷ் அவர்கள் இந்த முடிவெடுத்ததாக சொல்லப்படுது. தொடர்ந்து தனுஷ் அவர்களை பற்றியும் சமூக வலைதளங்களில் வெளிவந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் இந்த செய்தியானது மிகப்பெரிய பரபரப்பை தமிழ் சினிமா வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.